அப்படிப்பட்ட ஒரு கைது நடந்திருக்கிறது என்பதை பாராட்டத்தக்க ஒன்றுதான். தயாநிதி மாறன் கூட தாழ்த்தப்பட்ட என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார் கூட அதுல வந்து கொஞ்சம் இழிவு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருவர் திமுகவில் இருப்பதாலோ அதிமுக இருப்பதாலே அவர் பெரியாரியலை உள்வாங்கி கொண்டவராக தயவு செய்து கட்டிக்கொள்ள வேண்டாம். அவங்க முன்னால திராவிட என்ற சொல் தான் இருக்குது. அவங்களுக்குள்ள வந்து ஜாதி ஒழிப்பு சிந்தனையோ அதெல்லாம் இல்லை. தன்னுடைய அரசியல் வெறுப்புக்காக ஜாதியின் பெயரால் அவங்களை கிண்டல் பண்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல வந்து திரு வி.பி. துரைசாமி அவர்கள் வந்து அங்க போயிருக்கிறாரு. இவருக்கு எம்பி கொடுக்கல என்றது ஒரு குற்றச்சாட்டாக சொல்றாங்க. கொடுக்கப்பட்டதும் இன்னொரு அருந்ததி இருக்குத்தான் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம தமிழ்நாட்டுல திடீர் தமிழ் தேசிய தலைவர் எல்லாம் சொல்றாங்க, தமிழன் தான் முதலமைச்சர் ஆகணும். ஏன் ஓ பன்னீர்செல்வம் வந்த போய் முடிஞ்சு போச்சு, தமிழன் தானே வந்தார் அவரு, அவங்க கணக்குப்படி தெலுங்கு கன்னடம் கிடையாது இல்ல, அதெல்லாம் கிடையாது. நான் முதலமைச்சரானா தான் தமிழ் தேசியம் என்று சொல்லுவோம். ஆனா அந்தியூர் செல்வராஜ் திராவிடர் கழக மேடையில் பெரியாரியலை ஜாதி ஒழிப்பு பாடல்களை பாடி பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தவர், தொடர்ச்சியா அந்த கருத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர். அவர் எப்படி தகுதியற்றவர் சொல்றாரு? முருகன் அவர்கள் வந்து தலைவர் ஆக்கியிருக்கார் என்பதாலே அப்படியே அந்த ஜாதி ஏற்றுக்கொண்டல்ல, நமக்கு நல்ல அடிமை கிடைக்கிறான்னு ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற சிறப்பு அழைப்பாளர் திராவிடர் விடுதலை கழக தலைவர் தோழர் கொலத்தூர் மணி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்க வந்து தொடர்ந்து பெரியாரியம் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருவர். நீங்க தீண்டாமைக்கு எதிராக உங்களுடைய குரல் வந்து ஒழிச்சிட்டு இருக்க, ரொம்ப வருஷமா ஒழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருவர். நீங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா திமுகவுல உள்ள ஒரு பழம்பெரும் தலைவர் ஒருத்தவங்க, முக்கிய பொறுப்புல உள்ள திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இப்ப ரீசெண்டா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த அரசு வந்து அவர் கைது பண்ணிருக்கு. அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் ஆளுமை, ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த அரசு அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு இந்த அரசு வந்து ஒரு எடுத்துக்காட்டா தான் இந்த கைதை பண்ணிருக்கு. அப்படிதான் நம்ம அப்படிதான் இதை பார்க்கணும். அப்ப தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்படிப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பல வழக்குகள் வந்து எவ்வித நடவடிக்கையும் இல்லாமல் அப்படியே போயிடுதுங்கிற வருத்தம் நமக்கு உண்டு. அது உண்டு. ஆனால் அதில் இப்படிப்பட்ட ஒரு கைது நடந்திருக்கிறது என்பதை பாராட்டத்தக்க ஒன்றுதான். ஆனா நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஆர்.எஸ். பாரதியினுடைய சொற்களில் வந்து தீண்டாமை வன்கொடுமை ஈர்க்கப்படுகிறதா அப்படிங்கிற பாக்குறப்ப எனக்கு மிக குறைவா தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ரிமோட் வாய்ப்பு தான் அது. வழக்கமாக மேடைகள்ல பேசப்படுற சொல்லுதான், நம்ம கல்வி என்பது காமராஜர் போட்ட பிச்சைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சொல்ல இயல்பான சொற்களாகத்தான் அதை பாக்குறேன். அது வந்து இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு இல்ல, நான் கட்சியினுடைய சாதனையை உயர்த்தி பேசுவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல்லதான் பாக்குறேன். ஆனால் அப்படிப்பட்ட சொல்லை கூட வன்கொடுமைக்கு உள்ளாகிற சொல்லாக ஒருவேளை இதுக்கு சட்டத்துறை தான் அதுக்கான கருத்துக்களை சொல்லி இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். காவல்துறையினோட யாராக இருந்தாலும் கைது செய்வோம். அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றாலும் கைது செய்வோம் என்று அந்த நிலைக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். ஆனா அதோடு பார்க்கிறப்ப தயாநிதி மாறன் கூட தாழ்த்தப்பட்ட என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார் கூட அதுல வந்து கொஞ்சம் இழிவு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இதுல எனக்குள்ள எழுகிற கேள்வி, நிறைய கேள்விகள் இருக்கு. இப்படி பல வழக்குகள் இதுவரைக்கும் வந்து காவல் நிலையத்தில் வந்து கொடுத்து காவல்துறையிடம் வழக்கு கொடுத்து இன்னும் நிலுவையில் இருக்கிற பல வழக்குகள் இருக்கு. தீண்டாமை வன்கொடுமை தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக இழைக்கப்பட்ட, நேரடியாக இழைக்கப்பட்ட கொடுமைகள் கொலையில் போய் முடித்திருக்கிறது. அமைச்சர் சீனிவாசன் என்பவர் கூட ஒரு பழங்குடி மாணவனை ஒரு இளைஞனை அழைத்து என் காலை செருப்பை கழட்டி விடு என்று கேட்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கிறது. அதை பற்றி எல்லாம் கூட அதுக்கான வழக்குகள் பதியப்பட்டு இருக்கின்றன, அதற்கான புகார்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அது மேல எந்த நடவடிக்கையும் காணும். அக்கறை என்பது எல்லாவற்றிலும் அந்த அக்கறை இருக்க வேண்டும். இதோட ஒப்பிட்டு பார்க்கிற போது ஆர்.எஸ். பாரதி சொன்ன சொல்லோடு ஒப்பிட்டு அவருடைய செயல் வந்து அதை விட கீழானதுதான். அதற்கு நடவடிக்கை இல்லை, அதை கூட விட்டு விடுங்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனை ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சார்ந்த ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டாள் என்பதற்காக அதற்காக திட்டமிடுகிறார்கள். அங்கிருந்து எல்லாம் வர்றாங்க, வந்து திருமணம் செய்து வைத்தவரை கடத்துகிறார்கள். திருமணம் செய்து வைத்து செய்து கொண்ட அந்த தாழ்த்தப்பட்டவனை வந்து இளைஞரை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், கொண்டு போய் ஆற்றில் வந்து அவனை அடித்து விட வேண்டும் என்று அவனை எடுத்துட்டு போறான். ரெண்டு பேரையும், திருமணம் செய்து வைத்தவரையும் திருமணம் செய்து கொண்டவரையும் கொண்டு போறாங்க. அதற்குள் வந்து அவங்கள சில பேர் கைதாகிட்டாங்க என்ற செய்தியை இங்கிருந்து ஒரு கட்சிக்காரர் வந்து ஒரு தகவல் சொல்றாரு. நம்ம ஆளுங்க எல்லாம் புடிச்சிட்டாங்க, அவங்களை ஏதாவது செஞ்சிடாதீங்க,
அவங்கள வேற இடத்து கொண்டு வாருங்கள், உதைப்போம் அவனுங்களைன்னு மட்டும் சொல்றாங்க. இந்த செய்தி எல்லாம் வந்து கடத்தப்பட்ட செய்திக்கு அது எல்லாத்துக்குமான ஆதாரங்களே நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்தப்போ ஒரு எங்கள் குளத்தூர் நடந்த நிகழ்ச்சிக்காக தான் இதை நான் சொல்றேன். அதற்காக நாம் காவல்துறையிடம் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுத்துருக்கிறோம். நீங்க உங்க தலைமுறை கொடுத்துருக்கீங்க. ஆமா, காவல்துறையிட்ட கடத்தப்பட்ட அன்றே ஒரு 8:30 கடத்தல் நடக்குது, விடிய காலம் 3 சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுத்துட்டோம். அதுல இருக்கிற வண்டிகள் இருக்கு, அதுல இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு வந்து கூட இது வரைக்கும் விசாரணை செய்யாம இருக்காங்க. இது வந்து நடந்து 2 ஆயிடுச்சு, பண்ணாம இருக்காங்க. அதுல வந்து 2 வண்டி, ஒன்று கொங்கு வேளாளர் அந்த கட்சி, ஒரு தேசிய கட்சி என்னமோ சொல்லுவாங்க, அந்த கொடி கட்டிய வண்டி வந்திருக்குது அங்க. அப்ப கொடி கட்டிய வந்ததுன்னா கட்சிக்காரர் யாராவது வந்திருப்பாங்க. அந்த கட்சிக்காரர் யாருன்னு பார்த்து கைது செஞ்சிருக்கணும். அந்த கட்சிக்காரருக்கு இங்கிருந்து செய்தி ஏன்னா ஒரு 50 அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் வந்து 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வெளியிருந்து வந்து இந்த ஊர்ல இருக்க சந்து புந்தெல்லாம் போக தெரியாது, உள்ளூர்ல இருந்து யாரோ உதவி செய்திருக்கிறாங்க. அப்ப அந்த கொங்கு வேளாறு சங்கத்தை சார்ந்த தலைவர்கள் அல்லது அதுக்கு உதவி செய்த அந்த இடத்துல இருந்தவர்கள்லாம் இதுவரை கைதுல காட்டல. பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை கட்டிக்கிட்டு வந்திருக்கு, அந்த வண்டியை பிடிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து ஒற்றுமையை எல்லாம் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒற்றுமை வந்துருச்சு. மற்ற சமயத்துலதான் இதே பவானியில் வன்னியருடைய உடலை தங்கள் சுடுகாட்டில் புதைப்பதற்கு கொங்கு வேளாறுகள் அனுமதிக்கவில்லை. அதற்கு எதிரான போராட்டத்தை நாங்க தான் எடுத்தோம். திராவிட விடுதலை கழகமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில வழக்கறிஞர் மோகன் வந்தார், எல்லாம் சேர்ந்துதான் அந்த இடத்துல நாங்கள் புதைக்க செய்தோம். அந்த இடத்துல அப்போ முரண்பாடு, உன் பணத்தை கூட புதைக்க, இதே பவானியில் நடந்தது. ஆனா அதே பவானியில் இருந்து இந்த செய்திக்காக கொங்குவேளர் சங்க வண்டியும் வருது, பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கட்டிய வண்டியும் வருது. ஆனால் பொறுப்பாளர்கள் யாரும் இந்த கைது செய்யப்படவில்லை. அந்த இடத்துல காவல்துறையை பார்த்திருக்கிறார். காவல்துறையிடம் வந்து அவர் வந்து கைபேசியை கொடுக்கிறாரு, அமைச்சர் கருப்பண்ணன் அழைக்கிறார், நீங்க பேசுங்கன்ட்டு காவல்துறை அதிகாரிகள் வாங்க மறுக்கிறார்கள். அப்ப கொடுத்தவர் வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு கட்சியில வந்து பொறுப்புல இருக்காரு, ஊராட்சி மன்றத்து மாவட்ட ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவரா இருக்காரு. அவர் எப்படா நீ கடத்தப்பட்டு 2 இங்க வந்துட்ட, ஒரு கடத்தப்பட்ட இடத்துல இருக்கிறார், கடத்தப்பட்டு இவர்கள் கொண்டு போய் மறைத்து வைத்திருக்கிற இடத்துல இப்படி ஒருவா இருக்க முடியும்? அவரை இதுவரை கைது செய்யவே இல்லை. இப்ப இதற்காக கூட்டுச்சதி அங்கிருந்து உட்கார்ந்து யோசனை பண்ணி தான் இங்க வந்திருக்கணும். ஆனா அங்க பிடிபட்ட 8 மட்டும் மேல மட்டும்தான் வழக்கு போட்டிருக்கே தவிர, இதற்காக கூட இருந்தவங்க, உதவி செய்தவங்க, வண்டி கொடுத்தவங்க, வண்டி உரிமையாளர்கள் யாருமே இதுவரை கைது செய்த. இதே ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சி என்றால் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். ஆனால் எதிர்கட்சி என்றால் அவருடைய குற்றம் இழைத்த விகிதம் அது குற்றமா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு எங்கேயோ ரிமோட் வாய்ப்பு இருந்தால் கூட கைது செய்கிற போக்கு என்பது இந்த அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் அவர்களுக்கு அறிவுரை சொன்ன அல்லது சட்டத்துறையையும் சேர்த்து கூட இதெல்லாம் யோசிக்கிறேன், என்ன கருத்தோடு இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது, இது வந்து அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுகிறதா, சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக இதை செய்திருக்கா என்று பார்க்கிற போது எனக்கு இது வந்து அரசியல் பழிவாங்கலுக்காக நடத்தப்பட்டதாக நான் புரிந்து கொள்கிறேனே தவிர, உண்மையில் அக்கறை இருந்தால் எத்தனை இளைஞர்கள், திருவண்ணாமலையில ஒரு இளைஞரை கொல்றாங்க, இங்க ஒருவரை வந்து காவல்துறை அழுத்தப்பட்டவர் என்பதற்காக கொல்லப்பட்ட இளைஞர்களுக்கான வழக்கில் அக்கறை இல்லாதவர்கள் ஏதோ ஒரு சொல்லை சொல்லிவிட்டார், அது குற்றப்படி சட்டப்படி குற்றம் என்று சொல்லி கைது செய்வதில் இந்த அரசின் மீது எனக்கு ஐயம்தான் வருகிறது. இவர்கள்லாம் உண்மையிலே வந்து அந்த மக்களை உரிமைகளை பாதுகாப்பதற்காக செய்யவில்லை, இவர்கள் அரசியல் பழிவாங்கலுக்கு மட்டுமே தான் செய்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி இல்லை என்று சொல்வார்களே ஆனால் இந்த காவல்துறை, காவல்துறை தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள், நான் சொல்லுகிற குற்றம் இப்படி கண் முன்னால தெரிஞ்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்து வண்டி கையில் பிடிபட்டு ஆளை கண்ணுல பார்த்த பின்னாலும் ஏன் அவரை கைது செய்ய தயங்குகிறார்கள் இந்த அரசு? இன்னும் அவங்க வந்து வழக்கில் கூட கொண்டு வராமல் இல்லையான்னு வைத்திருக்கிறார்கள். 2 கடந்த பின்னால் குற்றம் நிகழ்ந்த இடத்துக்கு கூட காவல்துறை வந்து விசாரிக்கவில்லையே, எந்த இடத்துல இருந்து கடத்தப்பட்டாலும் அந்த இடத்துக்கு காவல்துறை கூட வரவில்லையே. நீங்க சொல்றது உண்மைதானே? அது வந்து கண்டிப்பா காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும், அவங்க தண்டிக்கப்படணும், சட்ட ரீதியான தண்டனைகள் அவங்களுக்கு வழங்கப்படணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு. ஆனா அதே சமயம் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து அப்படி பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வழக்கு போட்டிருக்கிறத அவர் கைது பண்ணிருக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயமா இருக்கும்ல. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆஹா இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையை வந்து நமக்கு எதிராக பேசிட்டாரு, நம்மளுடைய மனசு புண்படுற மாதிரி வார்த்தையை விட்டுட்டாரு, அப்ப அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மக்களுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்காதாது, நம்பிக்கை கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் சொன்ன வார்த்தை என்பது நேரடியாக இழிவுபடுத்தவில்லை,
போட்ட பிச்சை என்ற சொல் வந்து எப்படி வந்து அது வந்து எனக்கு வந்து அது அந்த சட்டத்தை இருக்குமா என்பது தெரியல எனக்கு. ஏன்னா ஒருவேளை அவர்கள் அளவுக்கு எனக்கு சட்ட அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒருவேளை முரசொலி மாறன் சொன்ன தயாநிதி மாறன் சொன்ன சொற்களில் இருக்கிற அளவுக்கான குற்றம் கூட அதுல இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதுல வந்து அவர் சொல்றாரு, அது நடந்த நிகழ்ச்சியும் கூட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மாவட்ட நீதிபதியாக 12வது இடத்துல இருந்தவரை உடனடியாக அவரை வந்து உயர்வு கொடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக போடுகிறாங்க. அவங்கதான் இந்திய வரலாற்றில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்த முதல் உயர் நீதிமன்ற நீதிபதி மட்டுமில்லை, உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக போன முதல் நீதிபதியும் அவர் தான். அதை கூட அந்த சொல்லில அந்த இதுல வந்து சாதனையை சொல்லுகிற உற்சாகத்தில் இயல்பா மேடையெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை இந்த சொல்றதெல்லாம் சொல்ற சொல்லுதான், அது இழிவுபடுத்துவதற்காக கூட அல்ல, அது பேச்சின் போக்கில் வந்ததாகத்தான் நான் புரிஞ்சு கொள்றேன். அவர் உள்மனதில் என்ன இருந்திருக்குமோ தெரியல. ஆனால் தயாநிதி மாறனுடைய சொல்லல வந்து உள்மனதிலிருந்து வந்த சொல் தான். நாங்க என்ன கேவலமானவங்களா, நாங்களா தாழ்த்தப்பட்டவங்களா என்று கேட்பது தாழ்த்தப்பட்டவர்கள் இழிவானவர்கள் என்ற சொல்லோடு சொல்லப்படுகிற சொல், அந்த அளவுக்கு கூட அதில் இல்லை. ஆனா இவ்வளவு அக்கறை எடுத்து எல்லாம் போய் செய்யறவங்க ஏன் இதை செய்யவில்லை என்கிற போதுதான் அந்த குற்றத்தை வந்து உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிற அக்கறை இந்த அரசுக்கு இல்லை, காவல்துறைக்கு இல்லை. அது வந்து அரசியல் பழிவாங்கனுக்கு ஒருவேளை இது பயன்பட்டு இருக்கலாம் என்ற அளவுக்கு தான் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியுது. நம்ம ஏன் அதை திரும்ப திரும்ப அழுத்தி கேட்கறோம்னாக்கா இது முதல் முறை இல்லை. இதுக்கு ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன தயாநிதி மாறன் அவர்கள் பேசினதா இருக்கட்டும், அது ஒரு இஷ்யூவா கிரியேட் ஆகி நிக்குது. அது முடியறதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் திரு திமுகவை சேர்ந்து திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் சொன்ன வார்த்தையா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீங்க மென்ஷன் பண்ணீங்க அதிமுக உள்ள அமைச்சர் சீனிவாசன் நினைக்கிற பேரு, அவர் வந்து அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த மாணவன் வந்து செருப்புகள்ட்ட சொன்ன சம்பவமா இருக்கட்டும், இப்படி திராவிடம் பேசுற கட்சிகள் வந்து குறிப்பா ஒரு வேலையை இந்த மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான செயல்களை செய்யறது அப்படிங்கிறது இப்ப மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரனாக்கா, இப்ப திராவிட கட்சிகள் வந்து இப்படிதான் இருக்குமோ, திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாக்க இதுதான் நடக்கும் இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து இங்க மக்கள் மத்தியில அதை கொண்டு போய் சேர்க்கல, அது நியாயம் தான் நாங்க எதிர்பார்க்கறோம். இவ்வளவு மக்கள் வந்து அப்படி நினைக்கிறது நியாயம் இருக்குல்ல அதுல. அப்ப இது சார்ந்து இப்படியான விஷயங்கள் வரும்பொழுது தொடர்ந்து நீங்க பெரியாரியம் சார்ந்து இயங்கிக்கிட்டு கூடிய ஒருத்தர் சமூகத்துல, அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருந்திருக்கீங்க? இல்ல யாராக இருந்தாலும் கைது செய்யும் தான் நம்ம சொல்றோம், அதுல ஒண்ணும் நம்ம இல்லைன்னு எல்லாம் சொன்னதில்ல. ஒரு தாழ்த்தப்பட்டவரை கூட இல்ல, ஒரு தலைவரை என்னோடு மிக மரியாதைக்குரிய ஒரு தலைவர் கூட இன்னொரு தலைவரை இழிவுபடுத்துறதுக்கு ஜாதியை சொன்ன போது அதை அருவறுப்பாக பார்த்தோம், அவரிடம் விலகி நின்றோம். அந்த தேர்தலில் அவருக்கு ஆதரவாக கூட நாங்கள் இருக்கல, அந்த அளவுக்கு எங்களுக்கு கோபம் இருக்குது. தாழ்த்தப்பட்டவராக கூட இல்லை, யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது, மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதில் எங்கள் அக்கறை இருக்கு. ஆனா ஒருவர் திமுகவில் இருப்பதாலோ அதிமுக இருப்பதாலே அவர் பெரியாரியலை உள்வாங்கி கொண்டவராக தயவு செய்து கட்டி கொள்ள வேண்டாம், அப்படியெல்லாம் அவங்க இல்லை. அதுல வந்து இவங்க ஒரு கோஷ்டியில் இருக்காங்க, ஒரு கோஷ்டியில் இருக்காங்கன்றதான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அவரெல்லாம் பெரிய திராவிடம் என்ற அவங்க முன்னால திராவிட என்ற சொல் தான் இருக்குது. அவங்களுக்குள்ள வந்து ஜாதி ஒழிப்பு சிந்தனையோ அதெல்லாம் இல்லை, உள்வாங்காதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நம்ம அதற்காக அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்ல முடியாது. அந்த கட்சியில் இருக்கனாலே எல்லாம் கொள்கைக்காரன் என்று சொல்லிவிடவும் முடியாது. இப்ப இந்த சம்பவங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்குது, தலித்துகளுக்கு எதிரான வார்த்தைகள் அப்படி பயன்படுத்துறாங்க மனசு புண்படுத்தும்படி அப்படிங்கும் பொழுது உள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகளா இருக்கிறவங்களுமே வந்து இந்த தலித்துகள் சார்ந்து இயங்கக்கூடியவங்களுமே என்ன பண்றாங்கனாக்கா, இப்ப கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கும் நம்மளுடைய ஓட்டரசியல் இருக்கு அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் வந்து அதை எதிர்த்து ரொம்ப போர்ஸா இயங்க முடியாத நிலையில உள்ள இருக்காங்க, ஏன்னா ஓட்டரசியலுக்குள்ள இருக்காங்க. அப்ப இதை எதிர்த்து வந்து களமாட வேண்டிய திராவிடம் பேசுகிற பெரியாரியம் பேசுகிற இயக்கங்கள் அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பயங்கரமா ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்கோம்ல இதுக்கு எதிரா. அப்படி பண்ணியிருந்தோம்னாக்கா முதல் தடவை பேசும்போதே பண்ணியிருந்தோம்னாக்கா அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்காம தடுத்திருந்திருக்கலாம், அல்லது இந்த மாதிரியான வசைச்சொற்கள் வராம ஓரளவு குறைய செஞ்சிருக்கலாம்ல. இல்ல, இது நடத்தப்பட்ட ஒவ்வொரு ஊர்ல எங்க தென் மாவட்டங்களில் பிணத்தை எடுத்துக்கொள்ளாம எங்க வழியா எடுத்துக்கொள்ள கொண்டு செல்லிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். காவல்துறையே போய் அவங்க சொல்ற இடம் வந்து அவர்களுடைய நிலத்தின் வழியாக இல்ல, அரசனுடைய பொது சாலை தார் ரோட்ல ஹைவேஸ் ரோட்ல எடுத்துட்டு போக கூடாதுங்கப்பா, ஏன்னா ரெண்டு பக்கம் நாங்கள் குடியிருக்கிறோம். அப்ப காவல்துறை என்ன செய்யுதுன்னா உடலை தூக்கி கொண்டு வந்து வாயல் வழியா போய் உடலை புதைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்ப அதற்காக நம்ம கண்டித்து இருக்கிறோம், போராடி இருக்கிறோம், போராட்டங்கள் நடந்திருக்கிறது. அப்ப வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஒரு ஊர்ல வந்து ஒருத்தன் சைக்கிள்ல போனா பேசிட்டாங்க தான் அடிக்கிறாங்க, அடிச்சு கொள்றாங்க, அதற்காக போராட்டங்கள் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் அரசு சாதிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன இதை பிடிச்சிட்டு போறதை விட பெருங்குற்றம் நிகழ்கிற போது அதற்கு எதிராக வீரியமாக போராடினாலும் நடவடிக்கை எடுக்கல, ஏன் எடுக்கலன்னு தான் கேட்கிறோம் நம்ம. இதுல வந்து என்னுடைய பார்வையில் RS பாரதியின் சொற்களில் தீண்டாமை வன்கொடுமைக்கான பிரிவுகள் இருப்பதாக நான் கருதவில்லை.
அதனாலதான் நாங்க சொல்றோம். ஆனா அதுக்காக சொல்றதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஏற்கனவே சொன்னேன், தாழ்த்தப்பட்டவரை மட்டுமில்லை, சாதாரண ஒரு சமுதாயத்தை சார்ந்தவரை கூட தன்னுடைய அரசியல் வெறுப்புக்காக ஜாதியின் பெயரால் அவங்களை கிண்டல் பண்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஏற்றுக்கொண்டதில்லை நாங்கள், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம், அவங்களோடு நாங்கள் விலகி நின்றிருந்திருக்கோம். ஆனா இந்த இதுல வந்து செய்யற போதுதான் பெரும் பெரும் குற்றங்களை எல்லாம் விட்டு விட்டு, திருமணத்துக்காக இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக கொலை செய்யப்பட்டவர்களுடைய வழக்குல இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, இந்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று பார்க்கிற போதுதான் அதோடு ஒப்பீட்டளவில் மிக குறைவான குற்றமாக விழுக்காடு, ஒரு விழுக்காடு அரை விழுக்காடு குற்றமாக தெரிகிற குற்றங்கள் எடுக்கலாம், 100 விழுக்காட்டு குற்றங்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கவில்லையே என்ற ஆதங்கம் தான் இதை எங்களை பேச செய்கிறோம். அதுதான் எடுக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்ல, யார் மீது வேணாலும் எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம், நாங்க மகிழ்ச்சியோடு வரவேற்போம். அதே அளவுக்கு அதை விட தீவிரமாக இருக்கிற குற்றங்களுக்கு ஏன் நீங்கள் தயக்கமாக இருக்கிறீர்கள்? ஏன்னா அது கூட்டணி கட்சி இருக்குது, தங்கள் கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள், கூட்டணி கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள், தங்கள் ஜாதிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகவே இந்த அரசும் அமைச்சர்களும் நடவடிக்கை எடுக்கல, காவல்துறை அதிகாரிகள் பேசாம அமைதியாக நிற்கிறார்கள், விசாரணை கூட நடத்தலன்னு சொல்றேன் நான், எங்க நான் சொல்ற வழக்கில் விசாரணையை கூட நடத்தவில்லை. அப்படி இருக்கிறப்போ அதோடு இதையெல்லாம் செய்யாம விட்டுட்டு இதை மட்டும் செய்யறப்ப நீங்க எப்படி கருதி கொள்வீர்கள் என்பதுதான். நடவடிக்கை எடுக்கக்கூடாது, செஞ்சா செய், குற்றமா செய், ஆனால் ஏன் ஒரு விழுக்காடு குற்றத்திற்கு கூட இவ்வளவு அக்கறை காட்டுவோரும் 100 விழுக்காடு இருக்கிற குற்றத்துக்கு ஏன் எடுக்கவில்லை என்றுதான் நாங்க கேள்வி வைக்கிறோம். அதுதான் அப்ப, ஆமா அப்ப இப்ப நேரடியா வந்து தீண்டாமையின் பெயரை சொல்லி தாக்குகிற அந்த தாக்குதலுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்காத இந்த அரசு இதுக்கு ஏன் எடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறீங்க. ரெண்டாவது, இதுக்கு எடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்ல வரல, இதுவும் தவறுதான். அதே மாதிரி ஏன் இந்த நடவடிக்கை அங்க எடுக்கலன்னு நீங்க சொல்ல வரீங்க, எடுத்துக்கலாம் அந்த பதில. இல்ல, நான் வந்து r.s.bharathy அவர்களுடைய மீது போடப்பட்ட வழக்கில் எனக்கு வந்து தீண்டாமையை மனதில் வைத்து கொண்டோ இன்டென்ஷனலா இருக்கணும், ஒரு செய்யறப்போ அதற்கு இழிவுபடுத்துகிற நோக்கம் இருக்க வேண்டும். அவர் சொன்னதுல அந்த நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, அப்படிதான் நான் பாக்குறேன். பாஜக அப்படிங்கிறது சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை இருப்பீங்க. அப்படி உள்ள பாஜக தான் முன்னாடி பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் சமூகத்துல உள்ள அப்துல் கலாம் அப்படிங்கிற ஒரு தலைவரை வந்து ஜனாதிபதி ஆக்கினார். இப்ப வந்து ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க. இப்ப எங்கேயுமே தமிழ்நாட்டிலயுமே வந்து பிஜேபி தமிழ்நாட்டு தலைவரா வந்து திரு முருகன் அவர்களை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை முருகன் அவர்களை தலைவராக்கி இருக்காங்க. இந்த மாதிரியான சூழல் இங்க நடந்துகிட்டு இருக்கும் பொழுது திமுக ல இருந்து ஒரு பழம்பெரும் தலைவர் ஒருத்தர் முக்கிய பொறுப்பு, முக்கிய திமுகவோட ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தவர், அந்த பொறுப்புல இருந்து பிஜேபி ல போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது, அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா இந்த சம்பவங்கள்லாம் நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பா திமுக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவர் வந்து இப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா பிஜேபி தான் இருக்கு அப்படின்னு அந்த பக்கம் போயிருக்காரோ அப்படிங்கிற ஒரு 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 பார்வை இருக்கு, ஒரு டாக் இருக்கு இங்க. எனக்கா இந்த இந்த பார்வையில இதெல்லாம் பொருத்தி பார்க்கும் பொழுது சரிதானோ அப்படிங்கிற ஒரு ஒரு மக்கள் மத்தியில ஒரு பேச்சும் இருக்கு. ஆமா, அப்போ வந்து அப்ப திராவிடம்ங்கிறது வந்து திராவிட கட்சிகள் ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாத்துறதுல இருந்து பாதுகாப்பா இருக்கிறது வந்து தவறிடுச்சோ, தன்னுடைய செயல தவறிடுச்சோ, அப்ப வந்து இந்த இந்துத்துவம் பேசுற பாரதிய ஜனதா கட்சிகள் போன்ற கட்சிகள் தான் பாதுகாப்பானது நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவரை தலைவராக நியமித்து விட்டதாலே அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் அப்படியே புரிந்து கொண்டு அவர்கள் எல்லாம் சமத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுக்கப்பட்டதாக இல்லை, இது ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுல வந்து திரு v.p.duraisamy அவர்கள் வந்து அங்க போயிருக்கிறாரு அப்படின்னா இவருக்குரிய மரியாதை கொடுக்கலன்னு சொல்றேன். என்ன மரியாதை கொடுக்கலன்னு தெரியல அவருக்கு, அவரை துணை பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார், கட்சியில வச்சுட்டுதான் இருந்தாங்க அவரை. இவருக்கு எம்பி கொடுக்கலன்றது ஒரு குற்றச்சாட்டாக, அவர் தனக்கு கொடுக்கவில்லை என்பதை குற்றச்சாட்டாக சொல்றார், அவ்வளவுதான். ஆனா கொடுக்கப்பட்டதும் இன்னொரு அருந்ததி இருக்குத்தான் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்ப துணை பொதுச் செயலாளராக இருந்து இவரை நீக்கிவிட்டார் என்பதை விட அந்த இடத்திற்கு அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கார் என்பதும் அவருக்கு உடன்பாடு. எனக்கு ஏன் கொடுக்கல? இப்ப சில தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல திடீர் தமிழ் தேசிய தலைவர்லாம் சொல்றாங்க, தமிழன் தான் முதலமைச்சர் ஆகணும், தமிழன் தான் அந்த நாட்டை ஆள வேண்டும். ஏன் ஓ பன்னீர்செல்வம் வந்த போய் முடிஞ்சு போச்சு, தமிழன் தானே வந்தார் அவரு, அவர் ஒன்னும் தெலுங்க அவங்க கணக்கு அப்படி தெலுங்கு கன்னடம் கிடையாது இல்ல. இப்ப ரெண்டாவதா எடப்பாடி பழனிசாமி தானே வந்துட்டாரு, அவரு தமிழர் தானே, பேசாம கட்சி கழிச்சிட்டு வந்துச்சு, என் கருத்துப்படி நாங்கள் வேண்டுகோள் வைத்து கிணங்க தமிழன் முதலமைச்சர் ஆகிவிட்டான் என்று சொன்ன அதெல்லாம் கிடையாது. நான் முதலமைச்சரானா தான் தமிழ் தேசியம் என்று சொல்வதை போலத்தான் இவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களை புறக்கணிக்கிறது என்று சொல்வது என்பது எனக்கு கொடுக்கலங்கிறதான் தாழ்த்தப்பட்டவரை புறக்கணிக்குன்னு அவர் சொல்றாரே தவிர, இதே சமுதாயத்தை சேர்ந்த இன்னொருத்தர் கொடுத்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் வந்து ஏன் என்னை மாநிலங்களவை எனக்கு கொடுக்கவில்லைன்னு கேட்கிறாரு,
அதே சமுதாயத்தை சேர்ந்த மற்றவர்கள் கொடுத்திருப்பது என்பது அவரால் மனநிறைவு அடைய முடியவில்லை. எனக்கு கொடுக்கணும், நான் வரணும், இல்லைன்னா அந்த கட்சி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை புறக்கணிக்கிற கட்சி என்று ஒரு பக்கம். நேர்காணல்ல கூட அதுக்கான பதில சொல்லியிருந்தாரு திரு வி.பி. துரைசாமி, அதுக்கான பதில சொல்லியிருந்தாரு. நீங்க வந்து மாட்டுக்கு வந்து புள்ளத்தான் வைக்கணும், குதிரைக்கு வந்து கொள்ளத்தான் வைக்கணும், யாருக்கு என்ன தேவையோ அவங்களுடைய தகுதி அறிஞ்சு அந்தந்த பதவியை கொடுக்கணும். அதுக்காக நான் அஞ்சூர் செல்வராஜ் வந்து குறைச்ச மதிப்பு இல்ல, எனக்கு வந்து அந்த பதவி கொடுக்கலன்னா என்னுடைய தகுதிக்கு தேவையான பதவி இல்ல. சோ இந்த சமூகத்துல உள்ள தகுதி உள்ளவங்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்படுறது இல்ல. இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு இந்த சமூகம் உள்ள இருக்கு அப்படின்னு இந்த குற்றச்சாட்டு வைக்கிறது. அதுக்கு ஒருவேளை 1000 மாநிலங்களவை உறுப்பினர் தான் கொடுத்துருப்பான்னு நமக்கு தெரியல. அவரை வந்து கலைஞர் அமைச்சரவை அமைச்சராக இருந்தவர் அவர். அவர் ஒன்றும் சும்மா திடீர்னு வரல, நீங்கள துணை சபாநாயகராக தான் இருந்தீங்க, அவர் அமைச்சராக இருந்தவர். அப்போ அமைச்சர்னா துணை சபாநாயகர் கொடுத்து இவருக்கே கலைஞர் கூட அமைச்சராக கொடுக்காம துணை சபாநாயகர் மட்டும் கொடுக்குறாங்க. அப்ப அவரை எப்படி என்ன அமைச்சராக்குனாங்கன்னா இவரை விட தகுதியானவர் என்ற எண்ணம் இருந்திருக்கிறது. அது இல்லாம அவருக்கு வந்து ஒரு உண்மையிலே பெரியாரிய கொள்கையை திராவிட கொள்கையை உள்வாங்கியவனாக இருந்தால் கட்சியை விட்டு விலகிதான் இருப்பாங்களே தவிர பிஜேபி போயிட முடியாது உடனே. ஆனா அந்தியூர் செல்வராஜுக்கு மீண்ட ஒரு வரலாறு இருக்குது. அவர் அவர் வந்து திராவிடர் கழகத்தில் இளைஞராக இருந்தவர், திராவிட கழகத்தில் இருந்தவர், திராவிட கழக இளைஞர் அணியில் இருந்தவர், திராவிடர் கழக மேடையில் பெரியாரியலை ஜாதி ஒழிப்பு பாடல்களை பாடி பரப்புரையில் ஈடுபட்டிருந்தவர், தொடர்ச்சியா அந்த கருத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர். அவர் எப்படி தகுதியற்றவர் இவர் சொல்றவனே என்ன தகுதின்னு தெரியல. ஒருவேளை கல்வி தகுதியில ஏதாவது அவர் இவரோட குறைவா இருப்பாருன்றது எனக்கு அது தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாரோ தெரியல. ஒருவேளை இவர் மீது இவருடைய ஆற்றல் மீதும் இவர் மீதும் நம்பிக்கை இருந்திருந்தால் ஏன் இவருக்கு கொடுக்காம அவருக்கு கொடுத்துருக்காங்க? ஏதேனும் ஒரு குறை கண்டதால் தானே செய்திருக்க வேண்டும். அல்லது இவரை விட அவர் உயர்வான தகுதி உள்ளவர் என்று கருதி தான் ஒரு அரசு செய்யும். ஒரு கட்சி தன்னுடைய கட்சியில் ஒருவரை பொறுப்பான தகுதியான ஒருவருக்கு பதவி கொடுத்து அவரை மகிழ்வீச்சு செய்து அதன் வழியாக பெருமைப்படுமே தவிர இல்ல இல்ல எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்பது இவர் வந்து குதிரைக்கு கொள்ளு புல்லுங்கிறது என்பது அவரு மதிப்பிற்குரிய அந்தியூர் செல்வராஜ் அவர்களை இழிவுபடுத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். உண்மையானதா இருந்தா விலகி போய் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி போனா இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் போவாங்க. குறைஞ்சபட்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிட மாட்டாங்க. திராவிடர் கழகத்துல எங்களை ஏதாவது விலகிட்டாங்க, நாங்க உடனே பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிட மாட்டோம், அல்லது RS போய் சேர மாட்டோம், நாங்க பேசாம இருப்போம், அல்லது இன்னொரு கட்சியில தான் இருப்போம் இருப்போமே தவிர அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. இவர் நேரடியாக கொள்கைக்கு எதிரான கட்சியில் போய் நின்று கொண்டு அதையும் இவர் சொல்றது பெருமைப்படுத்தி விட்டதுன்னா இதுக்கு முந்தைய கிருபாநிதி இருந்தாரு, அவருக்கு அலுவலகத்தில் வந்து தனியா அலுவலகத்தினுடைய மாநில தலைவருக்கு தொலைபேசி கூடலாம் உட்கார்ந்து வச்சிருந்தாங்க. அவரை அப்படித்தானே தலைவரா இருந்தாரு, என்ன தலைவருக்கு என்ன மரியாதை கொடுத்தார். ராம்நாத் கோவிந்த் அவர்கள் குடியரசுத் தலைவரா இருக்கிறாரு, ஆனா கோயிலுக்குள் போக முடியாத குடியரசுத் தலைவரா இருக்காரு, அவரை கோயிலுக்குள் அனுமதிக்கலையே. அப்ப எவ்வளவு கோபம் வந்திருக்கணும், என்னடா ஒரு இந்து, நாங்க இந்துக்காக இருக்கிற கட்சி, இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை உயர்த்த போகிற கட்சி, என் இந்து மதத்தை சார்ந்தவன் அவமானப்படுத்தினேன்னு கோபம் எத்தனை அமைச்சருக்கு வந்தது, யாருக்கும் வரலையே. அப்ப யார் உண்மையிலே அக்கறை உள்ளவர் என்பதுதான். ரெண்டு பேரும் அங்கேயே இருந்திருக்காரு, பங்கார லட்சுமண் இருந்திருக்காரு, இங்கேயே கிருபாநிதி இருந்திருக்கிறாரு, அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், எவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டார்கள், வேறுக்கு தலைவரா வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறதுதான். முருகன் அவர்கள் வந்து தலைவர் ஆக்கியிருக்காரு என்பதாலே அப்படியே அந்த ஜாதி ஏற்றுக்கொண்டல்ல, நமக்கு நல்ல அடிமை கிடைக்கிறான்னு ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு கொடுத்திருப்பது என்பது அவருடைய தகுதி திறமை என்பதை விட கூட அவர் நல்ல முஸ்லீமா இல்லைன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் கீதையிலிருந்து ரிக்வேதத்திலிருந்து தான் எப்போ எடுத்துக்காட்டுகளை சொல்லி கொண்டிருப்பார். அவர் அப்படி கூட நினைச்சிருக்கலாம், அல்லது நமக்கு சிக்கல் இல்லாத ஒருவரை அடையாளம் மட்டும் காட்டிக்கலாம், நமக்கு ஒன்னும் இடைஞ்சல் பண்ண மாட்டார் கொள்கை ரீதியா என்று கருதியதால் பல மற்றவரை ஏற்றுக்கொள்கிறேன். மரண தண்டனைக்கு எதிராக அவர் இருந்திருக்கிறார், அந்த பெருமையெல்லாம் நம்ம வந்து பெருமைக்குரிய பல செயல்கள் இருந்திருக்கார் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு சிக்கல் இல்லாதவராக இருந்தார் என்பதற்கு தான். சங்கராச்சாரிய போய் சந்திக்கிற அப்துல் கலாம் தான் இருந்தார், ஆனா அதுக்கு முந்தைய கே.ஆர். நாராயண் இருந்தார். அவர் போய் சங்கராச்சாரியை தன் சந்திக்காத ஒரே குடியரசுத் தலைவர் அவர் தான் சொல்லலாம், அவர் போய் பார்க்கல. இப்ப அவரை குறைவா சொல்ல முடியாது, அவங்க கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கிறார். முருகன் வந்து ஒரு தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தார். இவர் என்ன பண்ணிருக்கணும்னா அப்போதுதான் ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள் விடாத நிகழ்ச்சி, உடனே சூமோட்டாவோ இவங்களே வழக்கெடுத்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கலாம், ஏன்னு அவரை வந்து அனுமதி மறுத்தீர்கள். சாதாரண இல்லையே, இந்தியாவினுடைய முதல் குடிமகனையே நீங்க உள்ள உள்ளியாயா என்று கேள்வி கேட்டிருந்தால் அப்போ வந்து அவரை சரியான அவருடைய உரிமையை காப்பதற்காக, தாழ்த்தப்பட்டோருக்கான உரிமையை காப்பதற்கான ஒரு காப்பாளனாக இருக்கிறார், ஒரு பாதுகாவலனாக இருப்பார், நம் உரிமையை பாதுகாப்பார்னு நினைக்கலாம்.
அப்படி கேட்காதவரை எப்படி நம்ம நம்ப முடியும்? நாமெல்லாம் கூட பேசியிருக்கோம் அதை பற்றி, எல்லாருமே அதை பற்றி எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது மற்றவங்களோ வந்து அந்த கட்சியினுடைய இருந்து தாழ்த்தப்பட்டவர் ஆணையத்தில் நியமிக்கப்பட்டவர்களும் அதை பற்றி பேசவே இல்லையே, அவங்களை எப்படி அவங்களுக்கான ஆற்றல் நம்ம சொல்ல முடியும்? அண்ணா, எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலை தெரிவிச்சீங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் நல்ல தருணத்தை நம்ம சந்திப்போம். நிச்சயமா, நான் இந்த வாய்ப்பில் சில செய்திகளை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.